ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, சார் நீங்கள் வந்து சைக்காலஜி பற்றி பேசிகிட்ருக்கீங்க ஜாஸ்தி, அப்புறம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பற்றி எனக்கு அதிகமாக சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்டிருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த சேனலுக்கு ஒரு புதுசாக இருந்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் தமிழ் ஒரு டைம் போய் பாருங்கள், உங்களுக்கு அதில் தெரியும். உங்களுக்கு கிட்டத்தட்ட 2900 வீடியோஸ், 3000 வீடியோஸ் ஆகிடுச்சு கிட்டக்கிட்ட, ஓகேங்களா. சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா 38,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதை வந்து 50K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனவுடனே ஒரு ஃப்ரீ வெபினாரும் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அதில் நீங்கள் வந்து கலந்துக்கலாம். ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பாருங்கள், உங்களுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் ஆல்மோஸ்ட் கொடுத்துருக்கேன். நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் தமிழ் வந்து புது சேனலாக இருக்கலாம், இதில் ஸ்ட்ராட்டஜி எதுவும் கொடுக்காமல் இருக்கலாம். சரி, அதனால் இந்த சேனலில் ஒரு ஸ்ட்ராட்டஜி பற்றி போடலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி தான் இதில் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகே. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போது நீங்கள் யூடியூப் பார்ப்பீங்க, ஒரு 100,000 அதாவது 1 lakh வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த 1 lakh வீடியோவில் எவ்வளோ எக்கச்சக்கமான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். ஸோ ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டுமே உங்களுக்கு வந்து பலன் கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதாவது ஸ்ட்ராட்டஜியை தேர்ந்தெடுக்கணும், ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜியோட அக்யூரிசி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 100% ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி ரிசல்ட் வந்து 100% வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு யாருன்னா உங்களுக்கு சொன்னாங்கன்னா அது வந்து போய், அது மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் 100% வந்து ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து 75% அல்லது 70% ஒர்க் ஆனால் அது ஸ்ட்ராட்டஜி வந்து குட் ஸ்ட்ராட்டஜி, ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்கள் எப்படி நெக்ஸ்ட்டு பணம் பண்ணலான்னு பார்க்கலாமே தவிர, எல்லா ஸ்ட்ராட்டஜி வந்து 100% ஒர்க் ஆகும் அப்படின்னு அது பின்னாடி போயிட்டுருக்காதிங்க. ஸோ காலை வந்து விரயமாகும், உங்களுடைய நேரம் விரயமாகிட்டே இருக்கும் 100% ஸ்ட்ராட்டஜி தான். ஏன்னா எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா யூடியூப்பில் புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி ஏன் தேடுறாங்க, ஏன்னா அந்த ஏற்கனவே கிடைச்ச ஸ்ட்ராட்டஜியில் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, அதனால் புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி தேடுறாங்க. இந்த புதுசாக தேடுறவங்க ஸ்ட்ராட்டஜி எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா 90% பேர் தான் புதுசாக வந்து தேடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஒரு இப்போ என்னோடய வீடியோ பார்த்தாங்கன்னா இதில் வந்து பேக் டெஸ்ட் எடுக்க மாட்டாங்க, ஃபார்வர்ட் டெஸ்ட் எடுக்க மாட்டாங்க, இது பின்னாடி கொஞ்சம் அவங்களோட உழைப்பை செலுத்த மாட்டாங்க. அதாவது அவங்களுக்கு என்னென்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து பலன் கிடைக்கணும். அது இப்போ நீங்கள் நம்ம இந்த சண்டே வந்து வீடியோ போகிறோம்னா மண்டேலேருந்து அப்படின்னு டெய்லி ப்ராஃபிட் கொடுத்தா அது நல்ல ஸ்ட்ராட்டஜி அப்படின்வாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி கிடையாது. இதுக்கு பின்னாடி சைக்காலஜி வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது சைக்காலஜி எங்கேருந்து டேமேஜ் ஆகுதுன்னா உங்களுடைய ஆர்ஆர் ரேஷியோ, உங்களுடைய ரிஸ்க் ரேஷியோவில் சைக்காலஜியும் பாதிக்கும். அதாவது உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 5 ரூபா ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கீங்கன்னா 10 ரூபா டார்கெட் வச்சுருக்கீங்கன்னா இதை மேனேஜ் பண்ணால் தான் நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. நீங்கள் 5 ரூபா ஸ்டாப் லாஸ் போட்டு 3 ரூபா ப்ராஃபிட்டில் வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆர்ஆர் ரேஷியோ பாதிக்கும், சைக்காலஜி பாதிக்கும், எந்த ஸ்ட்ராட்டஜியும் ஒர்க் ஆகாமல் போயிடும், ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டைரெக்டாக வாங்க வீடியோக்கு போகலாம். ஏன்னா இந்த 1 நிமிஷம் 2 நிமிஷம் டைம் எடுத்துக்கிறது வந்து டைம் வேஸ்ட் பண்ண தான் நினைக்காதீங்க, அது உங்களுடைய லைஃப் சேஞ்சிங் மொமெண்டமாக இருக்கலாம். ஏன்னா அந்த ஒரு சில இந்த எடுத்தவுடனே கிளைமேக்ஸ் போகணுன்னு வாங்க, கிளைமேக்ஸ் போனால் எந்த யூஸும் கிடையாது. இப்போ ஸ்ட்ராட்டஜி வந்து நான் 1 செகண்டில் சும்மா ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டுட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி அதை சொல்லிட்டு படவடன்னு போயிட்டே இருக்கலாம். இவ்வளோ விஷயம் டீப்பாக கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்களே. இதில் ஒரு சில சொல்லுவாங்க, அதாவது ஒரு 100 பேர் பார்க்குறாங்க, ஒருத்தர் வந்து இந்த வியூஸ் அதிகமானதுக்காக வந்து வீடியோ லென்த்தாக இழுக்கிறாங்க அப்படின்வாங்க. கண்டிப்பாக அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது கேட்க சொல்ல சிரிப்பாகவும் இருக்குது எனக்கு. ஒரு வீடியோ லென்த்தை எனக்கு நேரம் வேஸ்ட் ஆகுது இல்லைங்களா, அது யோசனை பண்ணுறது இல்லை. யாரும் வந்து வியூஸ் உங்களுக்கு வேணும்னு உங்களுடைய நேரத்தை வீணடிக்க விரும்பலை. இது ரொம்ப முக்கியமான விஷயன்றதுக்காக அதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் நான். ஆர்ஆர் ரேஷியோவும் சைக்காலஜியும் ரெண்டும் சேர்ந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரியாலிட்டி, இது புரிஞ்சுங்க, ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு போகலாம். ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்ன, ரெண்டு விஷயம் நான் யூஸ் பண்ண போகிறேன். 200 EMA யூஸ் பண்ண போகிறேன். இது என்னுடைய ஃபேவரட். அப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து 7-8 வருஷமாக 10 வருஷமாக வச்சுக்கங்களேன், டோட்டல் 17 இயர்ஸ் என்னுடைய 17 வருஷத்தில் இந்த 8 வருஷம் வந்து இந்த 200 EMA பின்னாடி நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சிட்ருக்கேன். 200 EMAவுடைய பவர் அது என்னென்னு, பயங்கரமான ஒரு டூல் அது. நீங்கள் 200 EMA யூஸ் பண்ணிக்கலாம். 200 EMA அப்படின்னு தனியாக அந்த ப்ளூ கலர் லைன் போகுது இல்லைங்களா, இதுதான் 200 EMA. இந்த லைன் போது பாருங்கள், இதுதான் 200 EMA. 200 EMA வச்சு நம்ம எப்படி சார் ட்ரேட் எடுக்கணும் அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, இது கூட இன்னொரு இண்டிகேட்டரும் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. அது என்ன அப்படின்னு சார் வீடியோவில் சொல்கிறேன். சரி, இந்த 200 EMA என்ன, 200 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ், அதாவது 200 கேண்டலுடைய ஆவரேஜாக ஒரு லைன் போகும். ஸோ அந்த லைனுக்கு கீழே வருதுன்னா ப்ரைஸ் வீக் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம், அந்த லைனுக்கு மேலே போனால் ப்ரைஸ் ஸ்ட்ராங் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். அதாவது பையர்ஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்க, புஷ் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா செல்லர்ஸ் வந்து புஷ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம், இதுக்கு மேலே வந்து பையர்ஸ் புஷ் பண்ணுறாங்க அர்த்தம். ஸோ 200 EMA ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ இது கூட என்னென்னா டைம் ஃப்ரேம் வந்து ரொம்ப ஒர்க் பண்ணுது. அதாவது எந்த டைம் ஃப்ரேமில் ட்ரேட் எடுத்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைம் ஃப்ரேம் அப்படின்னு சொன்னோன்னு எனக்கு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, நம்ம அந்த ப்ரைஸ் செக்ஷன் தமிழில் 50K சப்ஸ்கிரைபர்ஸ்னு சொன்னோம் இல்லைங்களா, அதில் வந்து அந்த டைம் ஃப்ரேம் வந்து கவர் ஆகும். அதாவது எந்த டைம் ஃப்ரேம் என்ட்ரி எக்ஸிட் எல்லாம் வந்து அந்த 50K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனோன்னு ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, அதில் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி மட்டும் பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சொன்னால் 200 EMA ஆச்சு. சரி, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இண்டிகேட்டர் ஒன்று வந்து ஆட் பண்ணலாம். MACD இந்த இண்டிகேட்டர் ஆட் பண்ணணும்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ட்ரேடிங் வியூ போயிடலாம். நம்ம பிளாட்ஃபார்மில் ட்ரேடிங் வியூ போகலாம், அதை செலக்ட் பண்ணிச்சு. அதில் 200 EMA நீங்கள் போடுவீங்கன்னா ஃப்ளாட் வந்து, அது வந்து டிஃபால்ட்டாக வந்து என்னென்னா உங்களுக்கு 9 EMAன்னு வரும். நீங்கள் ஒரு இஎம்ஐ செலக்ட் பண்ணி ஒரு இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு 9 EMA வரும். அது செட்டிங்ஸில் போய்ட்டு உங்களுக்கு 200 மாற்றிக்குங்க. ஓகேங்களா, 200 மாற்றிக்குங்க, உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் உங்களுக்கு. ரைட்டுங்களா. சரி, நம்ம வந்து இண்டிகேட்டர் வந்து MACD வந்து போட்டுக்கலாம். போ MACD MACDயில் இவ்வளோ வருது சார், இதில் நாம் எது சார் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த கிறிஸ் மூடின்னு பாருங்கள், MACD கஸ்டம் இண்டிகேட்டர் மல்டிபிள் டைம் ஃப்ரேம் ப்ளஸ் ஆல் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா, அது வந்து கிறிஸ் மூடி அப்படின்னு இருக்கு பாருங்கள், இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா. இதை செலக்ட் பண்ணுறதுக்கப்புறம் அதில் எதுவும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அந்த டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும், அதில் எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம். இந்த கலர்ஸ் வேணுமெந்தால் நீங்கள் லைன்ஸ் வேணுமெந்தால் கம்மி பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் திக்னஸாக இருக்குது இல்லைங்களா, அந்த திக்னஸ் வேணுமா கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து உங்கள் ஸ்க்ரீன் மேபி சின்னதாக இருக்கலாம். என்னோடய ஸ்க்ரீன் வந்து 42 inches அப்படின்னா எனக்கு வந்து கிளியராக தெரியும். அதனால் இந்த டிஃபால்ட் உங்களுக்கு ஒரு புரியுது. உங்களுக்கு ஒருவேளை மானிட்டர் வந்து 17 inches இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் என்ன பண்ணணும், இந்த லைன்ஸை மட்டும் சின்னது பண்ணுங்கள். செட்டிங்ஸ் போய்ட்டு லைன்ஸை சின்னது பண்ணிக்கங்க. சார் அது எப்படி சார் பண்ணுறது, கொஞ்சம் அதையும் சொல்லிட்டால் பெட்டராக இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஓகே, இப்போது அதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா, இருங்க செட்டிங்ஸ் போகலாம். அது இது பாருங்கள், இந்த செட்டிங்ஸ் போயிட்டிங்கன்னா இதில் வந்து திக்னஸ் இருக்குது பாருங்கள். இந்த திக்னஸை கிளிக் பண்ணிங்கன்னா சின்னது பண்ணிங்க, இதை ஓகே பண்ணிங்கன்னா மெலிஸ் ஆகிடும். ஓகேங்களா. அகைன் இன்னொரு டைம் போங்க. ஸோ திக்னஸ் கம்மி பண்ணுங்கள், இல்லை கலர்ஸ் வேணுமா கலர்ஸும் மாற்றிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச யாரான வீடியோ லென்த் ஆக்கணும், இது வந்து சும்மா டைம் வேஸ்ட். இப்போ நம்ம வீடியோக்கு போடலாம் வாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக வந்து ரொம்பவும் குழப்பம் இருமில்ல. என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு 200 EMAக்கு மேலே MACD லைன் இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு போட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பை எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு பை சைட் சிக்னல் கொடுத்துருக்கு, 2 இன்ஸ்டாகிராம் போட்டாச்சு பை சைட் சிக்னலுக்காக, அதாவது கிராஸ் ஓவர் ஆயிடுச்சு. இந்த சினாரியோ வந்து நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு, அதாவது மேலேருந்து ட்ரெண்ட் லைன் போடுங்க, இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சால் ட்ரெண்ட் லைன் போடுங்க, இல்லை அப்படின்னா இந்த 200 EMAக்கு மேலே வந்து ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு நீங்கள் வந்து அங்கேருந்து பை எடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ 200 EMAக்கு மேலே வர எல்லா பை சிக்னலையும் நீங்கள் பையிங்காக யூஸ் பண்ணிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கூட வந்து பாருங்கள் பை சைக்கிள் வந்து, இதுக்கப்புறம் நீங்கள் பையிங் ஏற்பாடுகள் பண்ணலாம். அதே 200 EMAக்கு கீழே வர சொல்ல ப்ரைஸ் இந்த மாதிரி ட்ராவல் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமுடைய சேல் சைட் சிக்னலை உபயோகிக்கலாம், சேல் சைட் சிக்னலை உபயோகிக்கலாம். இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் இந்த 200 EMA மேலே போகுது லைனு, இங்கேருந்து ப்ரைஸு கீழே வந்திருக்குது, நமக்கு வந்து இன்ஸ்டாகிராம் சிக்னலும் கீழே கொடுத்துருக்கு, நம்ம இங்கேருந்து சேல் பண்ணிட்டு வந்திருக்கலாமே அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் வேண்டாம். அதாவது இப்போ ப்ரைஸ் இங்கே வந்திருக்கலாம், ஆனால் அந்த ரியல் அந்த ஃபீல் வருது இல்லைங்களா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த செல்லிங் மூமெண்ட்டை வந்து கேஷ் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இதுக்கு நிறைய ப்ரொஃபஷனல் ஒர்க் பண்ணியிருக்கணும், அப்போ தான் வந்து நீங்கள் அந்த சேல் சைடு ப்ரைஸை மூவ் பண்ண முடியுமே தவிர, இங்கே இப்போ காமிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மொத்தத்தில் சேல் பண்ணிட்டு வந்துருக்கலாமே, ஆனால் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஆனால் நீங்கள் இங்கேருந்து பை சைடு போகிறீங்களா, இதை கேட்ச் பண்ணலாம். ஏன்னா ட்ரெண்டு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது, ட்ரெண்டு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். இப்போ ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது வந்து ஃபெயிலூராக மாறும். ஓகேங்களா. அதுதான் இந்த 200 EMAன்ற ஒரு விஷயத்தை நான் கொண்டு வரேன் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ 200 EMAக்கு லைனுக்கு மேலே இருக்கிறத பை சைடு சிக்னலுக்காக யூஸ் பண்ணிக்கங்க, 200 EMAக்கு கீழே வர சார்ட்டை வந்து சேல் சைடு சிக்னலுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. சரி, இப்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சார் இதை வந்து எதை எதுக்கு நான் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து எதில் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், இல்லை நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், எதில் வேணாலும் நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. சரி சார், ஆப்ஷனில் இதை நான் அப்ளை பண்ண முடியுமா, முக்கியமான கேள்வி ஃப்ரெண்ட்ஸ்.
ஆப்ஷனில் இதை அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கலாம். இது ஆப்ஷன் பையிங்கில் அப்ளை பண்ண முடியாது, ஒன்லி ஆப்ஷன் செல்லிங்கில் சூப்பராக அப்ளை பண்ணலாம். இதை ஆப்ஷன் செல்லிங்கில் சூப்பராக அப்ளை பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சார்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா 200 EMக்கு கீழே தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த சார்ட் வந்து இதில் காமிக்கும். நீங்கள் எங்கே எந்த சார்ட்னா போய் பாருங்கள், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் நிஃப்டியாக இருக்கட்டும், 200 EMக்கு கீழே தான் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் ட்ராவல் ஆகிட்டுருக்கும். ஓகேங்களா, அப்படியே உங்களுக்கு பை செல் பண்ணால் கொஞ்சம் தூரம் போகும் டக்குன்னு கீழே வந்துடும், கொஞ்சம் தூரம் போகும் டக்குன்னு கீழே வந்துடும். ஓகே, ஸோ நீங்கள் இதை ஆப்ஷனில் யூஸ் பண்ணுறீங்கன்னா சேல்ஸ் சைடுக்காக மட்டும் உபயோகிங்க, சூப்பராக பர்ஃபார்மன்ஸாக ஒர்க் ஆகும், நல்லா அருமையாக ஒர்க் ஆகும். பையிங்கில் வந்து அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காது இந்த ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, இது ஸ்டாக்ஸில் சூப்பராக ஒர்க் ஆகும். சரி, இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்கிறீங்க, அதில் ஒர்க் ஆகும் இதில் ஒர்க் ஆகுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் எதிலெல்லாம் ஒர்க் ஆகட்டும், நமக்கு ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கணும், ஒன்று அப்பில் இருக்கணும் இல்லை டவுனில் இருக்கணும், இது ரெண்டு மாதிரி சார்ட்டு போயிட்டுருக்க எல்லாத்துலேயும் இது வந்து ஒர்க் ஆகும். நமக்கு இந்த மாதிரி சைடு வேஸில் போகக்கூடாது. அப்போ சைடு வேஸில் போச்சுன்னா என்ன ஆகுனா 200 EMA லைன் இதிலே மிக்ஸ் ஆகி போயிட்டுருக்கோம். இப்போ 200 EMA லைன் மிக்ஸ் ஆகி போயிருந்தால் நீங்கள் பை எடுப்பீங்களா செல் எடுப்பீங்களா, கன்ஃபியூஸ் ஆகும் இல்லைங்களா. ஸோ அதனால் ட்ரெண்டு ஓவராலாக வந்து அப்பில் போகணும் இல்லை டவுனில் வரணும், அந்த மாதிரி ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணிங்க. நீங்கள் ஒருவேளை ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தால் அந்த மாதிரி ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணிங்க, ட்ரேடிடுங்க. பேங்க் நிஃப்டி நிஃப்டிலையும் அதே மாதிரி தான். ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி நிஃப்டி வந்து சைடு வேஸில் மூவ் ஆகிட்டு இருக்கும், பெருசாக வந்து மூமெண்டம் எதுவும் கொடுக்காது, சைடு வேஸில் மூவ்மெண்டம் ஆகிட்டு இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அப்ளை பண்ணாதீங்க. ஓகேங்களா, ஒன்று இதுக்கு மேலே ஹையர் ப்ரைஸ் ஆக்ஷன் பண்ணி போட்டோம், இதுக்கு கீழே லோயர் லோ ப்ரைஸ் ஆக்ஷன் பண்ணி போட்டோம், அது வரலாம் கொஞ்சம் அந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு வைங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் என்னென்னா அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லா சீசன்லையும் வந்து அப்ளை பண்ண ட்ரை பண்ணுவாங்க, அந்த சீசனில் அப்ளை பண்ணாங்க, மேபி ஒரு 1 வீக் விட்டுருங்களேன், எந்த சீசனில் உங்களுக்கு மார்க்கெட் வந்து சரியாக மொமெண்டம் கொடுக்கல அந்த டைமில் விட்டுருங்க. மார்க்கெட் எப்போ உங்களுக்கு மொமெண்டம் கொடுக்குதோ அந்த டைமில் மட்டும் நீங்கள் ட்ரேட் எடுங்க. ஓகே, இப்போ கூட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 200 EMAக்கு மேலே ஒரு பை சைடு 2 இன்ஸ்டாகிராம் போட்டு சிக்னல் பை சைடு கொடுத்துருக்கு, 200 EMAக்கு மேலே ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல பையிங் மொமெண்டம் இந்த மொமெண்டம் கேட்ச் பண்ணலாம். ஸோ திரும்ப இந்த இடத்துல பை சைக்கிள் சிக்னல் கொடுத்துருக்கு, எந்த டைம் பாருங்கள் இந்த இடத்துல மூமெண்டம் கொடுக்குதான் பாருங்கள், டேவோட ஹையா லோவான்னு பாருங்கள் இந்த இடத்துல, இதெல்லாம் வந்து கண்காணிச்சு நீங்கள் வந்து இதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நான் காமிக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் அப்படின்னா கிடையாது, இதில் அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இதில் நீங்கள் சாதிக்கலாம். ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் தமிழையும் நீங்கள் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. 50K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனோடனே இந்த டைம் ஃப்ரேம் வந்து ஒரு கன்ஃபியூஸ்லாம் உங்களுக்கு தீர்ந்து போயிடும், அந்த எந்த டைம் ஃப்ரீம் ட்ரேட் எடுக்கலாம் எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அதை கன்ஃபியூஸில் இருக்கீங்களா. ஸோ எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகிடும். அந்த வீடியோ கிளியர் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி இன்னும் ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, நம்ம அடுத்த வரை சந்திக்கலாம். தேங்க்யூ.